வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முழு சிக்கனை நம்ம வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வாஷ் பண்ண சிக்கனை வந்து மசாலா வந்து உள்ளே நல்லா குடிக்கிறதுக்கு கீரல் போட்டுக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும். இப்படி கீரல் போடும்பொழுது மசாலாலாம் நல்லா ஊறி உங்களுக்கு நல்ல டேஸ்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சாமானாக நம்ம அரைக்க போகிறோம், வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். கொத்துமல்லி, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து வெங்காய பொடி, இஞ்சி பொடி, பூண்டு பொடி, கஸ்தூரி மேத்தி, காஷ்மீர் மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக தந்தூரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா. கூட வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு இதையும் நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம், தந்தூரி மசாலா ஒன்று, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் ஒன்று. இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தந்தூரி மசாலாவை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். தயிர் வந்து ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் ஏன் நல்லா சேர்த்துறோம்னா, சிக்கனில் வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கலந்துக்கோங்க. ஒரு ஃபுல்லான எலுமிச்சம்பழத்தை சாறை எடுத்து அது கூட கலக்கிக்கோங்க. இந்த தயிர், லெமனு இதெல்லாம் நம்ம கலந்துருக்கோம். இப்போ வந்து கலர் வர்றதுக்கு வேண்டி நான் ஃபுட் கலர், ரெட் கலர் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வர்றதுக்கு வேண்டி இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சிக்கன் வந்து கீரல் போட்டு வச்சிருக்கோம்ல, அதுல வந்து இந்த பேஸ்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அந்த இடுக்கலாம் உள்ள போற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லா ரெண்டு சைடும் நல்லா இந்த பேஸ்டை வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சண்டே பண்ணுறீங்கன்னா, சாட்டர்டே நைட்டே இது மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஒரு 5 hours போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம், இல்லை எந்த விதமான ஒரு இன்க்ரீடியன்ஸு நம்ம வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து சிக்கன் வந்து வேகும்போது ஸ்ப்ளிட், அதாவது உடஞ்சிரும், அதுக்கு வேண்டி நம்ம இந்த காலை வந்து கட்டிக்கலாம். ஒரு சின்ன த்ரெட்டு வச்சு ரெண்டு காலையும் நல்லா கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் தூக்குறதுக்கு நல்லா வெந்து வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா ஒரு சின்ன ஒரு நாட் போட்டு கட்டி பேக் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது உடையாமல் நம்மளுக்கு முழு சிக்கன் அப்படியே கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். இதை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பவுலில் வச்சுட்டு மேலே லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 6 hours வச்சுருங்க. நீங்கள் சண்டே வேணும்னா நீங்கள் சாட்டர்டே நைட்டே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக கிடைக்கும். இப்போது 5 to 6 hours நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம இப்போது குக்கரில் வந்துட்டு 3 to 4 whistles நம்ம வைக்க போகிறோம். ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க.
அதில் வந்துட்டு ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஒரு 3-4 டீஸ்பூன் நம்ம ஆயில் விட்டுருக்கோம். நல்லா ஒரு 5-6 ஹவர்ஸ் ஊறின இந்த முழு சிக்கனை வந்து அப்படியே அதுக்குள்ளே இறக்கிடலாம். மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா படித்து நல்லா பிடிச்சிருக்கு. இதை வந்து மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், விசில் அடங்கிருச்சு. பேனில் எடுத்து வைங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலு இந்த கிரேவி அதெல்லாம் வந்து திரும்ப அது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஸ்லிம்மில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் நல்லா பரட்டி மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். லிட் போட்டு கூட நீங்கள் மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக வெந்துடும் இந்த கிரில் சிக்கன். நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அருமையான நம்மளுடைய ப்ரெஷர் குக்கர்லேயே கிரில் சிக்கன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், எலுமிச்சம்பழம், சாறு அதெல்லாம் வச்சு நீங்கள் பரிமாறுங்க. நல்லா டேஸ்டியாக வந்திருக்கும். ஒரு முழு சிக்கனை, புரதச்சத்து மிகுந்த ஒரு முழு சிக்கனை நம்ம வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கே நல்லா அருமையாக ஒரு முழு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, அதுவும் ப்ரெஷர் குக்கரில். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.